பக்தியை வந்து நாம் சுவாக்கிக்கணும், நாம் வந்து தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்றத பகவானிங்க வந்து சில படித்தரங்களில் சில படிநிலையில் வரிசையாக சொல்லிட்டு வர. இந்த பக்தியை பற்றி கடந்த வகுப்பில் நம்ம சிந்தித்து பார்த்த பொழுது, முதல் தரமான பக்தி நிர்குண பிரம்ம உபாசனை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிரம்மத்தை உபாசனை பண்ணுறது. உபாசனா நேசிக்கிறது, நாம் ரொம்ப விரும்புறது, விரும்பி நம்ம வாழ்க்கையில் அது கொஞ்சம் இடம் கொடுத்து ஏற்றுக்கிறது. பொதுவாக இந்த வாழ்க்கையில் நாம் எதுக்கு ரொம்ப இடம் கொடுக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால், அடிப்படையில் நமக்கு பக்தின்றது வந்து ரெண்டாம் பட்சம்தான். உடலை எடுத்துட்டு பக்தியெல்லாம் வந்துடாது, பக்தி வர்றதுக்கு காரணம் தேவை. அதாவது பக்தி வந்து மனசுலேயே ஊற்றெடுக்கும், மனசில் வந்து நிறைஞ்சிருக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து நம்மளுடைய அனுபவம் இல்லாது. அதை சொல்லி தான் நம்ம வந்து கடவுளை கும்பிட்றோம் இல்லை. கடவுள் வந்து நமக்கு ஒரு பெரிய தேவையை ஏற்படலை ஆரம்பத்தில், முதல் நிலையில் நமக்கு கடவுள் நமக்கு ஒரு பெரிய தேவையாக இல்லை இல்லையா. ஆனால் மெல்ல மெல்ல என்ன ஆகுது, ஆனால் நமக்கு நிறைய இமோஷ்னல் நீட்ஸ், உணர்வுபூர்வமான சில பாசம், நேசம், அன்பு, அரவணைப்பு, அக்கறை, இதெல்லாம் நமக்கு வந்து அப்பப்போ மனித வளர்ச்சிக்கு, இந்த மன வளர்ச்சிக்கு இதெல்லாம் ரொம்ப தேவைப்படுது. அதனால் இந்த தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி நம்மளுடைய நமக்கு வந்து இந்த உலகமாக வந்து இதெல்லாம் விரிஞ்சிருக்கு. அதனால் இந்த உறவுகள்லாம் நமக்கு விரிஞ்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு உறவுகிட்டையும் நம்ம, ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் நம்ம உறவு கொள்ளும் பொழுது நமக்கு பல எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் கூட அந்த அவர்களுடைய இருப்பே அல்லது அவர்களுடைய சமீபமே, அவரோடு சேர்ந்து இருக்கிறது, அவர்களோடு மகிழ்ந்து இருக்கிறது, இதெல்லாமே மனசுக்கு ரொம்ப என்ன உற்சாகமாக இருக்குது. ஏன்னா நாம் வந்து நோ மேன் இஸ் அ ஐலண்ட் பை ஹிம்செல்ஃப், எந்த மனிதனும் தனி தீவு கிடையாது. அதனால தான் எங்கே பார்த்தாலும் மனுஷன் வந்து ஒரு கூட்டமாக தான் வாழ்கிறான். மனுஷன் மட்டும் இல்லை, ஈவன் அனிமல்ஸ் ஃபார் தட் மேட்டர், எல்லாம் ஒரு கூட்டமாக தான் வாழ்ந்துட்டுருக்கு. அப்படி சொன்னால் வாழ்க்கையோட அடிப்படை உண்மை என்ன அப்படி சொன்னால், இந்த வாழ்க்கை வந்து முதல்ல ரொம்ப ஒரு சார்ந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ந்தே நம்மளை, நம்ம வந்து நாட் டோட்டலி இன்டிபெண்டன்ட். வாழ்க்கையில் நம்ம வந்து ரொம்ப சுதந்திரத்தை விரும்பினா கூட சுதந்திரம் நம்மளால் இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா சுதந்திரம் நம்மளால் இருக்க முடியல. ஏன் அப்படின்னு சொன்னால், ஏன் சுந்தரம் இருக்க முடியும்னு சொன்னால், நம்ம சார்ந்தே பழகிட்டோம் எல்லாத்துக்கும். எல்லா விஷயத்துக்கும் ஒருத்தங்க சார்ந்து இருக்கிறது, ஒருத்தங்களை வந்து நம்பி இருக்கிறது, ஒருத்தங்களை வந்து எதிர்பார்த்துருக்கிறது, ஒருத்தங்களை ஒரு உலகத்தை எதிர்பார்த்துருக்கிறது, அல்லது உணவை எல்லாமே வந்து நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையை வந்து சார்ந்து தான் அமைஞ்சிருக்கு. இட்ஸ் ஆல்வேஸ் டிபெண்டன்ட். ஆதியில் பிறந்தவனையும் டோட்டலி டிபெண்டன்ட் இல்லை. அம்மா பால் கொடுத்தா தான் ஆச்சு, இல்லாட்டி உயிர் போச்சு இல்லை. நாமே பால் தயார் பண்ணிக்க முடியாது இல்லையா. ஸோ மனித தேவைகளை முன்னிறுத்தி மனுஷன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கான், மனிதன் வந்து உறவு கொள்ள ஆரம்பிக்கிறான். அம்மானு ஒரு குழந்தை கூட ஏன் கூப்பிடு சொன்னால் பால் கொடுக்கறனால தான், சும்மா அம்மானு கூப்பிடாது, கூப்பிடும், நினச்சி பாருங்கள். அதாவது ஒரு தேவை அதுக்கு, அது ஒரு ஒரு பேசிக் நீட், ஒரு அடிப்படை தேவை அதுக்கு, உணவு தேவை. ஆனால் யார் உணவு கொடுக்குறாங்களோ அவங்களை மொதல் அதுக்கு அம்மான்னு தெரியும், அதுக்கு அம்மாங்கெல்லாம் தெரியாது. ரத்த பாசம்லாம் அப்புறம் வருது, சொல்லி கிளி நல்லா நல்லா அடித்து அடித்து சொல்லி இந்த மாதிரி என் ரத்தம் துடிக்குது அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு துடிக்கும் கொஞ்சம். அதெல்லாம் அது வந்து ஒரு அது இஸ் இமோஷ்னல் பிரெயின் வாஷ். அது மெல்ல அந்த குழந்தைய நல்லா மெல்ல பிரெயின் வாஷ் பண்ணுவோம், நல்லா பாரு நான் தான் அம்மா, என்னை இப்படி நடக்கலாமா இந்த அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரத்த பாசத்தெல்லாம் வந்து நம்ம வந்து ரத்தத்தாலலாம் ரத்தம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே, அது எப்படி ரத்தத்தில் போய் பாசம் இருக்கும், இல்லாட்டி வேற ஒரே ரத்தத்தில் பாசம் இருந்தால் பாருங்கள், ஒரு சின்ன லாஜிக் இது சிந்திச்சு பாருங்களேன். ரத்தத்தில் பாசம் இருந்தால் ஒருத்தர் ரத்தம் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க, அந்த பாசம் எனக்கு வந்துடாது பாருங்க. சரி ஒரு சீனா ரத்தம் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன், சீன மேலே பாசம் வந்துடும்ன்றீங்க, சரி காசு கொடுத்துட்டு காசு என்ன பண்ண உடனே கட் பண்ண ஆரம்பிப்போம், ஏதாவது தொடர்ந்து வந்துட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ரத்த பாசம் அப்படின்றதுலாம் வந்து
ஒரு உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாமே வளர்க்கப்படுறது தான். எல்லாமே வந்து எல்லா உறவுகளும் வந்து மதிக்கப்படுறது, வளர்க்கப்படுறது. பிறகு அதை வந்து அதை வந்து நாம் நம்முடைய தேவைக்காக, உண்மையில் ரொம்ப பச்சையாக சொன்னால், நம்முடைய தேவைக்காக வளைத்து கொள்வது. எல்லாரும் நம்ம தேவைக்காக வளைச்சிக்கிறது, தேவைக்காக தப்பு இல்லை. வாழணுமே நம்ம. அப்போ உயிரில் என்ன உயிர், அந்த உயிரோட பதிவு எப்படி இருக்குன்னு சொன்னால், உயிரோட பதிவு அப்படின்னு சொன்னால் தான் வாழணும், அவ்வளோதான். அது பதிவு என்னென்னா வாழணும். வாழ்கிறதுக்காக அது எதையும் செய்ய தயாராக இருக்குது அந்த உயிர். இட்ஸ் அ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். யார் வந்து ஃபிட்டாக இருக்கோமோ இஸ் சர்வைவ்ஸ். ஃபிட்டாக நாட்டி த சைல்ட் டைஸ் அவே, இல்லை சர்வைவ் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஆக்சுவலி. ஸோ நல்லா பாருங்க, எத்தனை அவ்வளோ முட்டை போடுது தவளை, எத்தனை குஞ்சுகள் வந்து உயிரோடு இருக்குது. ஃபிட்டாவது தப்பிச்சு ஓடி போயிடுது, மற்றதெல்லாம் யார்கிட்டையும் மாட்டிக்குது. ஆக இந்த டிபெண்டன்ஸ் இருக்குல்ல, அதாவது நல்லா பாருங்கள், பக்திக்கு என்ன காரணம்னு சொல்கிறோம், கண்டுபிடிக்கணும் காரணம். ஏன் நம்ம பக்தி செய்யணும், எதுக்கு வந்து ஈஸ்வரன் நமக்கு தேவை அப்படின்னு சிந்திச்சு பார்க்கும்பொழுது, எதுக்கு பக்தி அப்படின்னு சொன்னால், நம் பை நேச்சர் நம்மளுடைய உயிரில் பல 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 பிறவிகளுடைய பாதிப்புகள் காரணமாக, பல பல பிறவிகளுடைய என்ன அந்த எண்ணங்கள் காரணமாக, வாசனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது காரணம் என்னவாகுது, நமக்கு எல்லாவற்றையும் வந்து ஒரு சார்ந்திருக்கிற நிலையே ஒரு பெரிய தேவை. இந்த உறவுகள்லாம் பெரிய தேவையாக இருக்குது. அதனால தான் எடுத்தெடுப்பில் நமக்கு என்ன ஏற்படுது, அது வந்து ஒரு அத்தியாவசிய தேவை, அத்தியாவசியம். இட்ஸ் எ நெசசிட்டி, இட்ஸ் எ பெரிய நெசசிட்டி. அது அந்த 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 உறவு, அப்போ தான் உயிர் வாழ முடியும், உயிர் வளர முடியும், உயிர் வந்து தொடர்ந்து இருக்க முடியும். இருந்து தன்னுடைய ஆசைகள் தேவைகள் நான் குறி வாழ்க்கையின் லட்சியம் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்க முடியும். அதனால் முதல்ல வாழ்க்கையோடைய தேவைகள்லாம் வந்து அர்த்த காம தர்ம என்ன அறம் பொருள் இன்பம் வீடுனார். அப்போது அறத்தை முத வச்சார் வள்ளுவர், தர்மத்தை முத வச்சார். அர்த்த கர்ம தர்மார்த்த கர்மம், தர்மத்தை தான் முத சொல்லுது. தர்மார்த்த காமந்தான் சொல்லுது, தர்மார்த்த காம மோட்சம் சொல்லுது. ஆக முதல்ல நம்ம வாழ்க்கையின் நோக்கம் வந்து பொதுவாக வந்து இன்ப நுகர்ச்சி தான், இன்ப நுகர்ச்சி தான். இதெல்லாம் நல்லாயிருக்கோ அது வந்து சுகிக்கவோ அது நுகரவோ மனசு ரொம்ப விரும்புது. அப்புறம் மெல்ல 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 இந்த நுகரதெல்லாம் இதெல்லாம் மெல்ல என்ன ஆகுது, இட் இஸ் நாட் அ செட்டில். இந்த நுகர்ச்சியினால இந்த விருப்பத்தினால பெரிய ஒரு பெரிய திருப்தி, ஆத்ம திருப்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஏற்படாதனால தான் தொடர்ந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மனசு இது போதுன்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது அடுத்து இதுக்கு மேலே என்ன இருக்குது, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்குது. அப்போ தான் வந்து உண்மையை தேடும் முயற்சி. ஸோ வாழ்க்கை வந்து ரெண்டாக அமைஞ்சிருக்கு, ஒன்று இன்ப நுகர்ச்சி, இன்னொன்று உண்மையை தேடும் முயற்சி. இந்த பக்தினாவே என்னன்னு சொன்னால் உண்மையை தேடும் முயற்சி, இன்ப நுகர்ச்சி இல்லை. இன்ப நுகர்ச்சியெல்லாம் சரிதான், வாழ்க்கையில் முத முதலாம் ஏற்படுது, அதெல்லாம் நல்ல அனுபவங்கள் நமக்கு. இந்த அனுபவம் மூலமே வந்து நாம் வந்து பல விஷயங்கள் வந்து கற்றுக்குறோம். ஆனால் தொடர்ந்து எதை நான் வந்து விரும்புகிறேன்னு சொன்னால், உண்மையை தேடும் வந்து ஒரு பெரிய முயற்சி. எதனால் நான் வந்து திருப்தி அடைய முடியும், எதனால் நான் வந்து எப்பொழுதும் வந்து நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு மனசு தேடும் பொழுது தான், எது மனசு என்ன தேடுது, பாருங்க, நமக்கு ஒரு ஆனந்தம் ஒரு இன்பம் இருக்குது, ஒரு மகிழ்ச்சி இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குது. இதோட நம்ம மேலே என்ன நுகர்ச்சின்னு சொல்லும் பொழுது தான் நம்முடைய மகான்கள்லாம் வந்து என்ன எதை சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதுக்கு வந்து பேர் கடவுள் அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து ஆண்டவன் தெய்வம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இதுக்கெல்லாம். எதுக்குன்னு சொன்னால் அது ரொம்ப பாருங்கள், உண்மையிலேயே வாழ்க்கை என்பது உணர்வுகள், தெய்வம்னது அதீத உணர்வுகள், அதீதமாக ஏதோ ஒன்று அங்கே வந்து உணர்கிறாங்க. ஏதோ நமக்கு இந்த மனசுக்கு அறிவுக்கு அப்பால் ஏதோ ஒன்று அதீதம் உணர்கிறாங்க. உணர்ந்து இதுதான் உண்மை அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை சொல்ல வரும் பொழுது பல வார்த்தைகளில் பல மொழிகளில் பல எண்ணங்கள் பல
என்ன எண்ணங்கள்ல அதை சொல்லி வைக்கிறாங்க. அவர் தான் அதை சொல்லும் பொழுது இதை வந்து முற்றிலும் முழுசாக சொல்லிட முடியுமான்னு சொன்னால் இந்த உணர்வெல்லாம் சொல்ல முடியாது. இது வந்து எல்லாம் இட்ஸ் ஆல்வேஸ் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தாங்களாக தான் புரிஞ்சுக்கணும் அதை. இட்ஸ் அதனால தான் அந்த விஷயம் எப்படி எப்படி இருக்குன்னு சொன்னால் அது வந்து இட் செல்ஃப் எவிடென்ஸ் சொல்லிட்டார். செல்ஃப் எவிடென்ட்னா நம்மளே அறிஞ்சிக்கிட்டால் தான் ஆச்சு. அதை கண்டவர் உண்டதில்லை, உண்டவர் கண்டதில்லை அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். ஆக அந்த அந்த முயற்சியில் தான் நமக்கு என்ன ஏற்படுது. இப்போ இதை அடையணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கையில் வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு பல உறவுகள்லாம் இருக்குது. அதை தான் முதல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணுது, பாசம் ஸ்டார்ட் பண்ணுது இல்லை. குழந்தைங்கள நமக்கு பாசம் இருக்குது இருக்கு இல்லையா, நிறைய பாசம் இருக்குது. அப்புறம் பாசம் எப்பெல்லாம் பாசத்துக்கு கொஞ்சம் வந்து ஒரு பாசத்துக்கு வந்து ஒரு தடை ஏற்படுதோ அப்புறம் அது நேசமாக மாறும். பார்த்துருக்கீங்களா, எப்போ வீட்டில் கொஞ்சம் சரியாக ஒத்து போலையோ தென் வி லுக் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்படி ஏற்படுது நல்லா பாருங்கள். பாசம் வீட்டில் கொஞ்சம் சளிக்கும் போது சளிக்கும், அம்மா தடா சதா நான் என்னன்னு பேசிட்டு இருந்தாங்கன்னா வி என்ஜாய் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. வி என்ஜாய் அதர்ஸ் அதர் தென் ஃப்ரெண்ட் அதர் தென் தி அதர் தென் தி ஃபேமிலி ஃபேமிலி மெம்பர்ஸ். எப்போல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் சளிக்குதோ அண்ணன் தங்கச்சி அம்மா பாட்டி தாத்தா நோய் நோய் அப்படி இருந்தால் நமக்கு என்ன பண்ணுது, சரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்து வெளியே போகிறான் சொல்லி வெளியே போகிறோம். ஏன் வெளியே போகிறோம், ஏன் ஃப்ரெண்ட்ஸு? அப்போ பாருங்கள், பாசம் அப்புறம் நேசம் இல்லை, பாசம் அப்புறம் நேசம். அப்புறம் அந்த பாசத்துக்கும் நேசத்துக்கும் அடிப்படை என்னன்னு சொன்னால் அந்த பாசம் வந்து நேசமும் வளர்கிறதுக்கு, பாசம் நேசம் என்ற இந்த பயிர்கள் இந்த செடிகள் வளர்வதற்கு எது அடிப்படையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை அடிப்படையாக இருக்குது இல்லை. நம்பிக்கை ஒரு மாதிரி யார் மேலே ரொம்ப அன்பு ஏற்படும், யார் மேலே ரொம்ப பாசம் ஏற்படும் சொன்னால் அவங்க நம்ம அவங்க மேலே நம்பிக்கை, இவங்க நம்பத்தக்கவர். அதான் கடவுளுக்கு நம்பர் அப்படின்னு பேர். நம்பர் ஒன் இல்லை, நம்பர் அந்த நம்பர் இல்லை, நம்ம நம்பருக்கு எப்போ அது வேறு அந்த நம்பர் இல்லை. இது நம்பர்னா நம்பத்தக்கவர், நம்பர் தமிழ் வார்த்தை, நம்ம இங்கிலீஷ் நம்பர் நம்பர்னு மாற்றி வச்சிட்டோம். நம்பத்தக்கவர் அப்படின்னு நம்பர். ஸோ எதுக்கு நம்பத்தக்கவர் அப்படின்னு சொன்னால், இப்போ மெல்ல இந்த உணர்வுகள்லாம் மெல்ல அப்படியே கடந்து நம்ம வந்து கடந்து இப்போ இந்த வாழ்க்கையை நம்ம கடந்து வரணும், கடந்து வரும் மெல்ல கடந்து வரும்பொழுது தான், கடந்து வரும் பொழுது என்ன ஆகிடுது, எப்படி நம்பிக்கை எப்படின்னு சொன்னால், இந்த எந்த உறவும் சரி நிலைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை ஒரு காரணம். நம்பிக்கை எப்படி ஏற்படும் சொன்னால், அவள் நமக்காக என்ன செய்ய தயாராக இருக்கிறாங்க, என்ன தியாகம் பண்ண தயாராக இருக்கிறாங்க இல்லை. யாரை நம்ம ரொம்ப நம்ம வந்து விரும்புவோம், எனக்காக வந்து எனக்காக நிறைய என் பொருட்டு நிறைய கஷ்டப்பட்டவங்க, என் பொருட்டு நிறைய விஷயங்களுக்கு இந்த விஷயங்கள்லேருந்து தியாகம் பண்ணவங்க. ஸோ நம்பிக்கை அன்பு எப்படி ஏற்படும் அப்படின்னு சொன்னால், தியாகத்தில் தான் அன்பு ஏற்படும். அம்மா மேலேயே ரொம்ப அன்பு இருக்குது, எனக்காக பல பல காலம் வந்து தியாகம் பல விஷயங்கள் தியாகம் பண்ணியிருக்காங்க, பல விஷயங்கள் விட்டு கொடுத்துருக்காங்க. விட்டு கொடுத்து நம்மளை வந்து வளர்க்குறதுக்கு, நம்ம வளர்கிறதுக்கு பல மாணவ மாணவங்களை விட்டு கொடுத்துருக்குறாங்க, கோபத்தாபங்களை விட்டு கொடுத்துருக்காங்க. கோபப்பட வேண்டிய விஷயத்தில் கோபப்படாமல் சரி கோபத்தை வந்து அடக்கிக்கிட்டாங்க. ரொம்ப கோபப்பட்டா ரொம்ப கோபப்பட்டுன்னு சொன்னால் பிள்ளைங்களோட மனசு கஷ்டப்படும் அப்படின்னு இல்லை, ரொம்ப ஏ திட்டுன்னு சொன்னால் பிள்ளைங்க மனசு கஷ்டப்படும்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்கள், எதுக்கு எது அன்போடு அடிப்படை சொன்னால், தியாகம் தான் அன்போடு அடிப்படை, அன்போடு அடிப்படை. அதான் கடவுளுக்கு என்ன தியாகராஜன் பேர். ஏன் யார் யார் தியாகராஜன், சிவபெருமானுக்கு தியாகராஜன் பேர். ஏன் தியாகராஜன் ஏன்னு சொன்னால், உலகத்துக்காகவே உலகமெல்லாம் சரி தெரியுமில்லையே அந்த கதை, அந்த வாசுகி பாம்பு கதை, போய் சிவபெருமா அந்த நஞ்ச அந்த நஞ்சும் நான் பேர் யாருக்கு, சிவபெருமானுக்கு. நஞ்சும்தான் நஞ்சும்தான் பேர் சில பேர் வச்சுருப்பாங்க நஞ்சும்தான் சொல்லிட்டு. நம்ம அந்த நல்ல பேர்லாம் வைக்கிறது கிடையாது, யாரும் தமிழ் பேர் வைக்கிறான், சுரேஷ் கரேஷ் முரேஷ் ருளேஷ் லூசு எங்கே தமிழ் பேர் வைக்கிறாங்க. நான் அப்போ ஸ்ரீலங்கா போயிருந்தேன், அங்கே இங்கே இதுக்கு அங்கே பார்த்தா அழகான தமிழ் பேர்கள் எல்லாம் குழந்தைங்கள்லாம் அழகாக அற்புதமாக தமிழ் பேர் வச்சுருக்கிறாங்க, ரொம்ப ஆசையாக இருந்துச்சு கேட்க. ஆக என்ன சொல்கிறோம், என்ன என்ன செய்ய இந்த பக்தினா நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும்.
நம்ம நினைக்கிறோம் இந்த பக்தியை பக்தி அப்படின்னு சொன்னால் நம்ம செய்கிற பூஜை புனஸ்காரங்கள் வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் வந்து பக்தி அல்ல, பக்தியோட வெளிப்பாடுன்னு சொல்கிறார். நம்ம சடங்குகளை வந்து பக்தி நம்பி இருக்கிறது ஒரு வகையான மயக்கம்தான். ஆக சடங்குகள்லாம் வந்து எதுக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் பக்தியை வந்து வளர்க்குறதுக்கு, தொடர்ந்து அதை வந்து செய்கிறதுனால ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம செய்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஈடுபாடு ஈடுபடுறதுக்கு ஒரு கருவி தேவை. ஸோ கருவி அதெல்லாம் பாவிச்சிருக்காங்க. ஆக இந்த கடவுள் மேலே பக்தி அப்படின்னு சொல்கிறது, கடவுள் மேலே வந்து ஒரு பெரிய பக்தி அப்படின்னு சொன்னால் விஸ்வாசம். விஸ்வாசம் அப்படின்னு சொன்னால் என்ன? இப்போ கடவுள் மேலே விஸ்வாசம்னு சொன்னால், நான் கும்பிட்ட கடவுளை தொடர்ந்து அதை விடாமல் அதை தொடர்ந்து நான் பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு எப்பேற்பட்ட எனக்கு என்ன தேவைன்னு சொன்னால், எனக்கு எது நடந்தாலும் எல்லாம் சரியாக தான் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை தேவை. என்ன நடந்தாலும் சரி, அதான விஸ்வாசம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஏன் துரோகம், ஏன் நம்பிக்கை துரோகம்? நம்பி உங்களே நம்பியிருந்தேன், என்ன நீ இப்படி ஏமாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை துரோகம்லாம் பேசுகிறோம் இல்லையா. அதனால் எப்படி நம்பிக்கை ஏற்படுது அப்படின்னு சொன்னால், நல்லா பாருங்கள், நமக்கு ஏன் வந்து இந்த கடவுள் நம்பிக்கை ரொம்ப முக்கியம், முக்கியன்றதை விட நம்ம சொல்லக்கூடாது. ஆக்சுவலி நம்ம சொல்லக்கூடாது, நம்மளே ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப தேவைன்னு. ஏன் தேவைன்னு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, எதில் நம்ம வந்து மூழ்கி இருக்கனால கடவுள் பக்தி நமக்கு ஒரு பெரிய தேவையாக நம்ம உணராமல் இருக்கும்னு சொன்னால், என்ன சொன்னால், இல்லை நம்ம சரியாக சாமி கும்பிட்றதில்லை அதனால தான் உணராமல் இருக்கோம், நம்ம சரியாக பக்தி செய்கிறதில்லை, நம்ம சரியாக பூஜை செய்கிறதில்லை, அதான் உணராமல் இருக்குன்னு. அது உணராத காரணம் இல்லை, நம்ம செய்யாத பூஜையா, நம்ம செய்ய அபிஷேகம், நம்ம போகாத கோயிலா. இப்போ வராரு என்ன சொல்கிறாங்க, நான் கும்பிடாத நான் போகாத கோயிலா, நான் கும்பிடாத சாமியா, நான் பார்க்காத சாமியாரான்னு. இல்லை இப்போ அப்படிதான் ஆகிப்போச்சு, அப்படியே பேச்சு எப்படி இருக்கு பாருங்க என்ன இருக்குது. ஸோ அதெல்லாம் எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, ஒரு என்ன இருக்குது, நான் பண்ணாதான் கண்ணாதான் கேட்குறேன். ஆனால் பண்ணுறத என்ன, அதான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வர் செல்வர் சிவபுரத்தை என்ன, பொருள் உணர்ந்து செய்கிறோமா, அதான் ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம இதெல்லாம் நம்ம செய்கிறோம், சரி செஞ்சதெல்லாம் செய்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் எப்படி செஞ்சிட்ருக்கோம், இதெல்லாம் நம்ம செய்கிற முறைகள்லாம் நமக்கு சரிதானா, இது நம்ம பக்தியை வளர்க்குதா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன் ரொம்ப உண்மையாக, அதனால தான் விசாரத்தோடு சேர்ந்த பக்தி தான் வந்து என்ன இருக்கும், நிலைக்கும். மற்றெல்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. பக்தி என்ன பண்ணிகிட்ருக்கேன், அந்த சாமி கும்பிட்டுட்டே இருப்போம், அப்புறம் அந்த சாமி கொஞ்சம் குறவு சொல்லிட்டு அந்த சாமிக்கு போயிடுவோம், சாமி மாற்றி சாமி கோயில் மாற்றி கோயில் இல்லையா. இந்த மாறான் கோயிலுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் இன்னொன்று, ஏன் மாறான் கோயில் மட்டும்தான் பவர்ஃபுல்லாக, மற்றதெல்லாம் வந்து ஸ்மால் டூஸா தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால், இதெல்லாம் ஒரு வகையான நவீன மூட நம்பிக்கைகள். ஏன் சொன்னால், நான் தப்புன்னு சொல்லலை, நமக்கு வந்து விசாரம் பத்தலை, விசாரம்னா இப்போ நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் தெரியும் ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லலை. நல்லா சிந்திச்சு பாருங்கள், நமக்கு ஒரு பொருள் மேலே வந்து நமக்கு வந்து நம்பிக்கை வந்து ஆழமாக ஏற்படணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஏன் வந்து நமக்கு வந்து சரி அம்மாவை நம்பணுமே, தொடர்ந்து அம்மாவே நம்புறது, மாதா பிதா குரு தெய்வம்னா சொல்லியிருக்காங்களே, ஏன் அம்மா நம்ப முடியல, தொடர்ந்து அப்பா தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா நம்பி இருக்கிறோம், ஏன் தொடர்ந்து அப்பா நம்ப முடியல, ஏன் அண்ணன் நம்ப முடியல, ஏன் வந்து என்ன சரி மனைவியை நம்ப முடியல, ஏன்னா கணவனே கண் கண்ட தெய்வம்னு சொன்னாங்க, எங்கே பழமொழியே மறந்து போச்சு, இல்லை எனக்கு தெரியுமா கணவனே கண் கண்ட தெய்வம் ஒத்துக்கிறோம் நம்ம, ஆனா இந்த அப்படின்னு என்ன சொல்கிறோம், இந்த பேமானியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன, நமக்கு மரியாதையே கிடையாது வர இப்போ. அப்புறம் சரி கணவன் அப்படி போச்சு, அப்புறம் மனைவி பற்றி என்ன பானை பிடித்தவள் பாக்கியசாலின்னு, இல்லை யார் மனைவி யார், மகாலட்சுமி நமக்கு ஒத்துக்கிறோம் நாம, ஒத்துக்கிறது இல்லை. ஆக இதெல்லாம் அப்பப்போ தேவைக்கு சொன்ன அந்தந்த ரோல், ஒவ்வொரு பாத்திரம் இருக்குல்ல அந்த பாத்திரத்தோட பெருமையை சொல்ல வந்த வார்த்தைகள் இதெல்லாம். ஒவ்வொரு பாத்திரத்தையும் நம்ம மதிக்கணும், ஒவ்வொரு பாத்திரத்தையும் நம்ம மதிக்கணும், அப்பான்றது ஒரு பாத்திரம், அம்மான்ற பாத்திரம்லாம் மதிக்கணும். இருந்தாலும் அந்த பாத்திரத்தில் வந்து என்ன இருக்குது, நம்ம என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த பாத்திரங்களில் தொடர்ந்து சில வரையறைகளும் சில குறைகளும் பார்க்கும் பொழுது நம்ம தொடர்ந்து அது மேலே நம்ம ரொம்ப பக்தியாக இருக்கிறோம், நம்ம ரொம்ப உண்மையாக இருக்கிறோம், ஆனால் அவங்க உண்மையாக இல்லை வச்சுக்கோங்க, நம்ம ரொம்ப அன்பாக இருக்கோம் அவங்க அன்பாக இல்லை,
நம்ம அன்பை சந்தேகப்படுறாங்க, நம்மளை வந்து என்ன நம்மளை வந்து குறைவாக நடத்துகிறாங்க, மற்றவங்கள்ட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க, நம்மக்கிட்ட அவ்வளோ நெருக்கமாக இல்லை, ஒரு கண்ணில் சும்மா சுண்ணாமல் ஒரு கண்ணில் வெண்ணன்ற மாதிரி இல்லை. நம்ம அம்மாவே வேறால சொல்லலை, அம்மா அப்படிங்கும் நமக்கு என்ன வருது பார்த்தீங்களா, நம்ம அம்மாவை அவனுக்கு மட்டும் ஒரு வீடு எழுதி கொடுத்தாங்க, எனக்கு அரை வீடு கூட கொடுக்கலன்னு ஒரு அறை தான் கொடுத்தாங்க. கேட்டதுக்கு அம்மா மேலே கோவம் வருது, அப்பா மேலே கோவம் வருது, கணவன் மேலே கோவம் வருது. ஸோ இந்த குறைகள்லாம் பார்க்கும்பொழுது ஒன்று என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு சொன்னால் ஆல் த ரோல்ஸ் விவே எல்லாம் நாம் அணிந்திருக்கும் அத்தனை பாத்திரங்களும் வரையறைக்கு உட்பட்டு, குறைன்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலி, வரையறைக்கு உட்பட்டது. அதனால் இட் சஃபர்ஸ் டிஃபெக்ட்ஸ் பிகாஸ் இட் இஸ் லிமிட்டட். ஒவ்வொரு பாத்திரமும் அது சில வரையறைகளுக்கு உட்பட்டு இருக்கிறதுனால அந்த பாத்திரங்கள் வந்து கெனவே எக்ஸல் பெருசாக அது ஒன்றும் பண்ணிட முடியாது ஒவ்வொரு பாத்திரமும். பிகாஸ் இட் இஸ் வெரி டயரிங் டு ப்ளீஸ் பீப்புள் இல்லை, ஒருத்தர் திருப்பி படுத்துறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப டயர்டாக போயிடணும் இல்லை. திருப்பி ஒருத்தன் திருப்தி படுத்திக்கிட்டே என்ன சொன்னாலும் ஆமாம் ஆமாம் சரி சரி அப்படின்னு சொல்லி திருப்தி படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதான் விகேட் என்ன எரிச்சல் வருது இல்லை, ஏன் எரிச்சல் வருது, கணவன் தானே எரிச்சல் வரலாமா, ஆனால் வருது. மனைவி தானே எரிச்சல் வரலாமா, வருது. குழந்தை தானே எரிச்சல் வரலாமா, வருது. ஏன் வருது, சும்மா அவங்க வந்து நம்மளை ரொம்ப நோய் நோயின்னு நம்மகிட்ட ரொம்ப ரொம்ப சொல்லிவிட்டு நமக்கு என்ன வந்தது, சே இட்ஸ் ஐயோ வெரி வெரி டிஃபிகல்ட் டு ப்ளீஸ் திஸ் பீப்புள் அப்படின்னு ஒரு அட்டாக் பண்ணிடுவோம் டக்குன்னு. வரேன் விஷயத்துக்கு வரேன், இன்னும் விஷயத்துக்கு வரல நான், மொத்தம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாருங்க. ஸோ என்ன புரிஞ்சுக்கணும், எல்லா உறவுகளிலும் என்ன இருக்குன்னா, எல்லா உறவுகளும் நமக்கு தற்காலிகமாக இருக்குது. ஒரு மகளாக இருக்கும் இல்லையா, தொடர்ந்து மகளாக இருக்கும் என்ன ஆயிடும், ஒரு குழந்தையாக இருக்கும் தொடர்ந்து குழந்தையான்ற ப்ராப்ளமே இல்லை இல்லை, என்ன ஆகிடுது பெருசாகிடும், நம்ம கேட்காமலே பெருசாகும், யார் சொல்லாமல் கொள்ளாமல் பெருசாகிடும் இல்லை, சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு பார்த்தா என்ன ஆயிடுது, ஐ எம் மேரிட் டு டூ கிட்ஸ்னு சடன்லி ஐ டிஸ்கவர்ட் சடன்லி திஸ் இடியட் டிஸ்கவர்ட் தட் இஸ் மேரிட் டு டூ கிட்ஸ்னு சடன்லி டிஸ்கவர் ஹே அதுக்காட்டி கட்டு உழந்திருக்கேன் அடாடா போச்சு என்ன போச்சு என் யூத் போச்சு என் இளமை போயிடுச்சு என் குழந்தை பருவம் போயிடுச்சு அப்படின்னு. அப்போ பாளையாம் பருவம் செத்து, பாளையாம் பருவம் செத்துன்றார், ஒன்று ஒன்றும் செத்து போதான் ரொம்ப அழகாக சொல்கிறார் அந்த 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 என்ன ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு, ஒன்றுனா செத்து பாளையாம் பருவம் செத்து, ஒன்றுனா செத்து பண்ணால் போயிடு போயிடுது. அப்போ அதை பாருங்கள், ஒரு ஒரு குழந்தையாக தொடர்ந்து குழந்தையாக இருக்கிறது இல்லை, ஒரு 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 குமார் இளைஞனாக தொடர்ந்து இளைஞனாக இருக்கிறதில்ல, சரி இப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு கணவனாக இருக்கிறதுனா தொடர்ந்து கணவனாக இருக்கிறதில்ல அப்பாவாயிடும் இல்லை, தொடர்ந்து அப்பாவாக இருக்கிறதில்ல அப்போ என்ன ஆயிடும், தொடர்ந்து இப்போ அம்மா இருக்கிறோமா தொடர்ந்து அம்மாவாக இருக்கல இப்போ என்ன ஆயிடும் பாட்டி ஆயிரும், விச் ஐ ஹேட் டு பி, யாரோ பாட்டின்னு கூட கோவம் வருது நமக்கு, மூஞ்ச பாரு மூஞ்ச என்ன பாட்டி மாதிரியாக இருக்க நான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் அண்டின்னு சொல்லு இது சம்பிரதாயமே இல்லை, ஏன் அண்டி அங்கிள் அந்த அவங்களோட சம்பிரதாயத்தை எல்லாமே அண்டி அங்கிள், ஏன் அவங்களுக்கு உறவு முறைகளும் கிடையாது, அப்பா சித்தப்பா சின்னம்மா அண்ணி அண்ணன் மாமா மாமி இல்லை எவ்வளோ இருக்கு பாருங்க நமக்கு இல்லை, அவங்களுக்கு எல்லாமே அங்கிள் அண்டி தான், லிமிட்டட் முடியாது அண்டி அங்கிள் முடியாது, தப்பு ரொம்ப தப்பு, எப்படி போய் அங்கிள் மாமனா நமக்கு பச்சாராக அங்கிள் ஆக அது அவங்களும் இதுலேயே சொல்லியிருக்காங்க, ஏன்னா அவங்களோட கடவுளும் ரொம்ப கோவப்பட்டார், கோவப்பட்டு என்ன சொல்கிறாரு சொல்லியிருக்காரு தெரியுமா அவங்களுக்கு ஏன் சொல்கிறாரு என்ன என்ன டோன்ட் பிளே த ஃபூல் வித் மீ ஐ நோட் யூ அங்கிள்னு அங்கே ஃபாதர் கோ ஃபாதர் ஐ மை மைண்ட் யூ ஈட்டி ஐ நோட் யூ அங்கிள்னு அவங்க கடவுளே கோபப்பட சொல்லியிருக்காரு, தட் இஸ் நாட் அங்கிள் டோன்ட் நெவர் நெவர் கால் மீ அங்கிள் வாய் யூ ஆல்வேஸ் டேக் அங்கிள் ஃபார் கிராண்டட் இல்லை ஜாலியாக இருக்கலாம் ஒரு அங்கிள்லாம் அப்பாட்டு ஜாலியாக இருக்க முடியாது, நெவர் டேக் மீ ஃபார் கிராண்டட் இஸ் அங்கிள்னு சொல்லிட்டு ஐ எம் யோர் ஃபாதர் ஐம் காட் ஃபாதர் அதுவேன். ஆக நல்லா பாருங்கள் எந்த உறவுகள்லேயும் என்ன இருக்குது நிரந்தர தன்மை இல்லை, எல்லா உறவுலையும் வந்து தற்காலிகமாக நம்ம தகுந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் நல்லா என்ன தெரியுதுன்னு சொன்னால் இது நம்மளோட அனுபவம், நம்ம விசாரம் பண்ணல அவ்வளோதான், சாஸ்திர விசாரணையும் நமக்கு சொல்லுது நல்லா பாருப்பா எல்லா பாத்திரங்களும் என்ன தற்காலிகமாக நம்ம வந்து அது வந்து எல்லா பாத்திரங்களும் வந்து வாழல இழைப்பாரு என்ன ஸ்டேஷன் ஃபார் யூ டு ரெஸ்ட் லைஃப், பல ஸ்டேஷன் கொண்டது இந்த லைஃப் இல்லை இட்ஸ் அ ஜேர்னி இல்லை இது பெரிய பயணம்,
அப்போ பிள்ளை மகன்ன்றது ஒரு ஸ்டேஷன், அங்கே கொஞ்சம் இலை பாடலாம், இது என்ஜாய் டு பி எ சன். தென் என்ன ஆயிடுது, தென் யூ பிகம் அ யூத், என்ஜாய் டு பி எ யூத் ஒரு ஸ்டேஷன் தான். தென் சடன்லி யூ பிகம் அ ஹஸ்பண்ட், ஐ என்ஜாய் டு பி அ ஹஸ்பண்ட் ஹோப் ஸோ ஓகே, அப்புறம் வைஃப் இருக்குது, அப்புறம் ஃபாதர், தென் ஒன்று நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஆனால் அது இந்த பாத்திரங்களாம் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால எந்த பாத்திரமும் நிரந்தரம் இல்லை. இந்த பாத்திரத்தை நிரந்தரமாக பிடிச்சிக்கிட்டா தான் நமக்கு அம்பு. ஆனால் அட் த்ரீ ஒரு அஞ்சு வயசில் பையன், அப்பா சாமி கும்பிடியா, சாமி கும்பிடின்னு சொன்னோடனே பையன், சாமி ஐயோ சாமி என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று, யாருமே என்னை காப்பாற்ற மாட்டாங்க, நீ தான் காப்பாற்று அப்படின்னு அப்பயே அம்மா சொல்லி வச்சுருந்தது. சாமி தான் தான் உனக்கு தோணேன். மூணு வயசில் இஸ் அ டிவோட்டி. When he becomes a youth, still is a devotee. When he is a husband, still is a devotee. Illa or kanavanaanum devotee ah irukka. Appuram appa aitan devotee. Appuram thatha aitan devotee. Mama aitan devotee. Great grandfather innum devotee. Appa chinna vayasula inda maaradha or paathram enna, bhaktanra paathram da. Matra paathram ella enna aayirudhe, odanju poi chukkunura poiirudhu, odanju odanju ottikku poi odichiranga. Nee enak appave kedaiya pattanga odichiranga. எனக்கு அம்மாவே கிடையாது, பட்டாரம் முடிஞ்சு போயிருது எல்லாம். ஆனால் யாருமே வந்து நீ பக்தன் கிடையாது சொல்ல முடியாது இல்லை. என்ன சொல்கிறீங்க, அதான் சொல்கிறது தான் விசாரம்னு சொல்கிறது. அதனால தான் பக்தியில் இந்த விசாரம் இருந்துச்சா, தென் வி ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் வித் பீங் அ டிவோட்டி, பிகாஸ் ஐ எம் அ லைஃப் லாங் டிவோட்டி. ஐ கேன் நெவர் பி அ லைஃப் லாங் ஃபாதர், ஐ கேன் நெவர் பி அ லைஃப் லாங் ஹஸ்பண்ட், ஐ கேன் நெவர் பி லைஃப் லாங் அங்கிள், பட் ஐ எம் அ லைஃப் லாங் டிவோட்டி. Until and unless you discover a devotee in you, உங்களிடத்தில் ஒரு பக்தன் வந்து உன் மூணு வயசுலேருந்து தொண்ணூறு வயசு ஆனாலும் அந்த பக்தன் தொடர்ந்து இருக்கிறதுனால, ஸோ ஐ ரெஸ்ட் இன் பீஸ். எனக்கு அந்த பக்தின்றது என்ன அப்படின்னு சொன்னால், நான் என்ன மற்ற பாத்திரங்கள்லாம் தற்காலிகமாக இருப்பது, இந்த பக்தன்ன்ற பாத்திரம் இருக்கு இல்லையா அது நிரந்தரமானது. தொடர்ந்து நான் சாகிற வரைக்கும் ஈவன் கடவுளே அப்படின்னு செத்து போயிடுறேன், ஐ டாய் அஸ் எ டிவோட்டி. ஐ டோன்ட் டாய் அஸ் அ செத்தா கூட பரவாயில்ல, செத்துப்போம், செத்தும் பார்ப்போம். இருந்தாலும் செத்தா கூட அப்பாவை சாக மாட்டோம். நம்ம நினைக்கிறோம் எங்கள் அவன் சொல்லுவான் அப்பா செத்து போயிட்டேன்னா, அப்பாடா அப்பா செத்து போயிட்டேன் அப்படி இல்லை. ஏ அவன் தொண்ணூறு வயசு வரைக்கும் இருந்துட்டு இருந்தா அன்னைக்கு அப்படிதான் சொன்னாங்க, எண்பத்தஞ்சு வயசு தான், அப்பாடா செத்து போயிட்டாருன்னு இவ்வளோ கஷ்டம் போச்சு பார்த்துருப்பான் அவன். நெவர் நெவர் டாய் எஸ் எ ஃபாதர், இவன் நெவர் டாய் எஸ் எ கிராண்ட் ஃபாதர், டாய் எஸ் எஸ் எ டிவோட்டி. ஸோ த ஒன் யார் பக்தன் அப்படின்னு சொன்னால், யார் வந்து தான் வந்து தன்னுடைய உண்மையான உறவு வந்து ஆண்டவன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா. மற்றொரு சரி அப்போ மற்றவர்கள்லாம் தப்பான்னு கேட்கலாம், தப்பு இல்லை, தற்காலிகன்னு புரிஞ்சுக்கிட்டால் சரி. ஏன் அதான் அவர் பெரியவர் சொல்கிறார், உலகத்தில் பாசத்தை போல ஒரு பெரிய துக்கம் தருகின்ற விஷயம் கிடையாது. ஆ பாசம் பாருங்க, ரொம்ப பேர் என்ன என்ன இந்த பாசம் வச்சுட்டு தானே துடிச்சிட்ருக்காங்க. பாசத்தை போல் பெரிய துக்கம்ல பாசம் இல்லை பாருங்க, ரொம்ப பாசமானவங்க இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க. இதை ரொம்ப அழகாக மகாபாரதத்தில் ஒரு கதை வரும், சுபத்ரா, சுபத்ரா தெரியுமில்ல, யாருடைய மனைவி, அர்ஜுனோட சுபத்திரை, சுபத்ரான்னு சொல்லுவாங்க, சுபத்திரை யார், யாருடைய மனைவி, அர்ஜுனோட மனைவி, தெரியுங்களே தெரியாம பார்க்குறீங்களே, ஓ திரௌபதியா, நம்ம ஒரு மனைவி, அவருக்கு கிட்டே அவர் வந்து கொஞ்சம் என்ன புண்ணியம் செய்தவர், நிறைய மனைவி ஊருக்கு ஒரு வச்சுருந்தார். அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் அப்படி தான், அந்த ராஜாக்கள் அரசியல்வாதிகளும் அப்படி தான் ஊருக்கு ஒன்று வச்சுருப்பாங்க. ஆக அர்ஜுனன் வந்து போன இடத்துல இங்கே துவாரகைக்கு போகிறார். அங்கே போய் யார், கிருஷ்ணன் கூட தான் கூட்டு போகிறார், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெண்டு பேரும், நான் போய் சரிப்பா நீ வா எங்கள் ஊருக்கு போயிட்டு வரலாம். துவாரக யாருடைய ஊர், கிருஷ்ணனுடைய, கிருஷ்ணன் இந்த கம்சனெல்லாம் அழிச்சிட்டு என்ன பண்ணார், தான் வந்து ராஜாவாகலை, அது அவருக்கு தேவையே இல்லை, தன் அண்ணன் பலராமன் இருந்தார், அவரை ராஜாவாக்கிட்டு வந்துட்டார், இங்கே வேலைக்கு வந்துட்டார், இங்கே 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 இவர்களை சந்திக்க, பஞ்ச பண்டவர்களை சந்திக்க. அங்கே அர்ஜுன் வந்து ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, ஃப்ரெண்ட் வந்து ஊருக்கு போகிறேன், அங்கே போனால் சரி என் ஊரை நான் சுற்றி காமிக்கிறேன் வா அப்படின்னு கூட்டு வர்றார் அர்ஜுனன். நான் சுற்றி காமிக்கிறப்போ ஒரு அழகான பொண்ணு நடந்து போயிட்டுருக்கேன், உடனே அர்ஜுன் சொல்கிறான், இந்த பொண்ணை பார்த்தி அவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆமாம் அழகாக தான் இருக்குன்னு, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். டேய் பாவி, அது என்னோட தங்கச்சின்னு தெரியல உனக்கு, தங்கச்சின்னு உன்னோட தங்கச்சி அப்போ ஈஸியாக போச்சு, நீயே பார்த்து முடிச்சு வச்சிருங்க, சரி தொலைஞ்சி போட்டோம், பார்த்தா தான் விடமாட்டான் இவன் அர்ஜுனன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வைக்கிறாங்க. நம்ம அங்கேருந்து அரண்மனைக்கு இங்கே திரும்பி அஸ்தினாபுரத்துக்கு வராங்க.
அங்கே வந்து யாரோட வாழ்க்கை நடத்துகிறாங்க, அந்த அரண்மனையில் யாருடைய அதிகாரம் ஆக்கிரமிப்பு? திரௌபதி.